ஆசீர்வாதத்தியானம். விசுவாசம் என்கிறதாகிய ஆவிக்குரிய கனி, இதை நாங்கள் கற்று வருகின்றோம். இன்றைக்கு தியானமாக எபிசியரின் புத்தகத்திலே நாங்கள் ஆறாவது அதிகாரம் 16 வசனத்தை நாங்கள் தியானிப்போமாயிருந்தால், பொருளாங்கண் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, ஆவிக்குரிய கனியாகிய ஃபிஸ்டிஷ் என்னும் இந்த கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்று இங்கே இவ்விதமாக எபேசியர் 16 வசனத்திலே இங்கே நமக்கு தேவனுடைய வசனம் சுட்டி காண்பிக்கிறது. ஃபிஸ்டிஷ், ஆவிக்குரிய கனியை எப்பொழுதும் நீங்கள் பிடித்தவர்களாக, கேடகமாக பிடித்தவர்களாக நின்று கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது எப்படிப்பட்டதாக சத்துருடைய அக்னி ஆஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் அவைகள் கடந்து வந்தாலும் எய்யப்பட்டாலும் அவைகள் ஒன்றும் உங்களை தொடாதபடிக்கு விசுவாசம் என்கிற அந்த கேடகம் அவைகளை அழித்து ஒழிக்கும். ஆகையாலே நீங்கள் திடகாத்திரம் உள்ளவர்களாக இருந்து அதை நீங்கள் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாய் தேவன் இந்த வசனத்திலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஒரு முறை நாங்கள் பார்க்கிறோம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம், அதில் நாங்கள் 1 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் பார்த்து கொண்டு வந்தால், பிரதானமாக நான் இன்றைக்கு 20 வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20 வசனம் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஜொகசத் பாத் என்று சொல்கிறதாகிய யூதானுடைய ராஜா, இவனுக்கு விரோதமாகவும் அவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் அவ்விதமாகவே அம்மோன், மோவாப், அம்மோனியர்கள் இவர்கள் யாவரும் மனுஷரோடு கூட ஜோசப்பாத்தையும் அவருடைய ஜனங்களையும் அழித்து ஒழித்து சிறைப்படுத்தும்படிக்காக, யுத்தம் பண்ணும்படிக்காக அவர்கள் திரளாய் வந்து நிற்கிறார்கள். திரளாய் வந்திருந்தார்கள் சொல்லப்படுகிறது. மணலை போல வந்திருந்தார்களாம், வெற்றி கிளிகளை போல வந்திருந்தார்களாமா. இப்படியாய் வந்திருக்கும் பொழுது ஜோசப்பாத், இப்பொழுது அவனுக்குள்ளே இருந்ததாகிய ஆவிக்குரிய கனி, முதலாவது தேவனுடைய வல்லமையை அறிந்ததாகிய யோசேப்பா, தேவன் எப்படியா யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார், எப்படியா தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஆகியால இந்த யுத்தம் என்னுடையதும் இல்லை, அது கர்த்தருடைய யுத்தம். ஆகியால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நான் பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், இது எங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம் என்கிறதாகிய அந்த சத்தியத்தை, தேவனுடைய தன்மையை, தேவனுடைய வல்லமையை அறிந்த உடனே ஜோசப்பாத் அந்த விசுவாசம் என்கிறதாகிய ஃபிஸ்டிஷ் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டான். அப்படியாந்தால் எந்த விதத்திலும் பயப்படாமலும் கலங்காமலும் அவிதமாய் தவித்து போகாமலும் உற்சாகம் உள்ளவனாய் திடகாத்திரம் உள்ளவனாக மாற்றப்பட்டான் இந்த ஜோசப்பாத். அப்படியாய் மாற்றப்பட்டவன் 20 வசனத்திலே சொல்லுகிறான், இதோ யூதா ஜனங்களை, எருசலேம் குடிகளை, இதை கேளுங்கள். இப்ப திடகாத்திரம் பண்ணப்பட்டதாகிய, திடகாத்திரம் அடைந்து விசுவாசம் என்கிறதாகிய ஃபிஸ்டிஷ் கேடகத்தை பிடித்து கொண்டதாகிய இந்த ஜோசப்பாத் தனக்கு மட்டுமல்லாமல் இஸ்ரவேல், அவிதமாய் ஜூதா ஜனங்கள் யாவரையும் பார்த்து அவன் சொல்லுகிறான், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்படியா நிலைத்திருப்பீர்கள், உறுதியாயிருப்பீர்கள். அவ்வளவாகவே உங்கள் தீர்க்கதரிசிகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசிகளையும் விசுவாசியுங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி யோசப்பாத் அவ்விதமாகவே நின்று சத்தமிட்டான். அதை கேட்டதாகிய ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்தார். அதை கேட்டதாகிய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பார்க்க தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இவ்விதமாகவே அவர்கள் கர்த்தரை பார்க்க தொடங்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்றும் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே இவ்விதமாய் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமான ஆசீர்வாதமான சரித்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் உண்டாக்கவே இந்த விசுவாசம் என்கிற கேடகம் ஃபிஸ்டிஷ் எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய ஆவிக்குரிய கனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலரோ இதை தள்ளிவிட்டு விசுவாசம் ஆகிய இந்த ஆசீர்வாதமான இந்த ஆவிக்குரிய கனியை சேதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 19:19 எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். சிலர் அதை சேதப்படுத்தி அவர்கள் தாமே எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆனால் நானும் நீங்களுமோ ஆவிக்குரிய கனியிலே எப்போதுமாக நிலைத்திருந்து அதை நாங்கள் பயன்படுத்தி நாம் செயல்படுவோமாயிருந்தால் ஜோசப்பாத்தும் யூதா மக்களும் எருசலேம் குடிகளும் அவ்விதமாய் தேவனுடைய வல்லமையை அவர்கள் தாமே ருசித்து பார்த்தது போலவும், இன்றைக்கும் நானும் நீங்களும் இதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களை விசுவாசம் வைக்கத்தக்கதாய் அவர்கள் அன்றைக்கு நடத்தப்பட்டார்கள், நடந்து கொண்டார்கள். அதே போல நமக்கு பின் வருகிறவர்களும் அவ்விதமாய் தேவனத்தில் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அவருக்கு பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டதாக எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த ஆவிக்குரிய கனி, இந்த விசுவாசம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துவாராக, ஜனங்கள் அவரண்டிலே கூட்டு சேர்க்கப்படுவார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.